திட்டக்குடி அருகே வெள்ளாற்றில் கடலூர் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள சவுந்தர சோழபுரம் மற்றும் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு கிராமத்தை இணைக்கும் வெள்ளாற்றின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது. இதன் வழியாக இரண்டு மாவட்டத்தையும் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ததில் வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கோட்டைக்காடு ஆற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் இந்த வழியாக வர முடியாமல் 25 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வரும் நிலையில் இன்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் வெள்ளாற்றில் ஆய்வு செய்தனர்.